Hi friends, welcome to our YouTube channel. இது உங்க மீது சினிமாஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மலையாளத்துல வெளியான நைட் டிரைவ் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு ஜர்னலிஸ்டான இவங்களுக்கு ஒரு காதலர் இருக்கா, அவன் ஒரு கால் டாக்ஸி டிரைவர். ஆனாபெனோட பிறந்தநாள் முன்னிட்டு அவங்க தான் காதலனான ரோஷன் ஆண்டர்ஸ் கூட்டிகிட்டு ஒரு நைட் டிரைவ் போறாங்க. போற வழியில போலீஸ்காரன இந்திரஜித் கிட்ட இவங்க பிடிபட அவரு வந்து நார்மலா கேக்குற க்வெஸ்சன்ஸ்க்கு ரொம்ப ஆட்டிடியூடா ஆனாபென் பதில் சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் முட்டிக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு தாண்டி போற இவங்க ஒரு ஆளை வந்து தெரியாதனமா இடிச்சிடுறாங்க. அந்த ஆள் வந்து ரொம்ப சாக கெடுக்கிறான். இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கும் இந்திரஜித் சுகுமார் தான் வராரு. இப்ப என்கிட்ட உழுதுனும் பேசிட்டு போனியே, உன வச்சு செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னோட கடுப்பை வந்து அவங்க மேல காட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு சுவாரஸ்யமா, இவங்க வந்து அந்த ஆக்சிடென்ட பண்ணாங்களா, அந்த ஆக்சிடென்ட்ல வந்து உளுந்த ஆள் யாரு, யாரு இதுக்கெல்லாம் மொத்த காரணம், இதுல இருந்து இந்த காதல் ஜோடி தப்பிச்சுச்சா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷத்துல மலையாளத்துல வெளியே வந்த ஒரு த்ரில்லர் படங்கள்ல இந்த படம் நம்பர் ஒன் படம் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு த்ரில்லர் படம். படம் ஸ்டார்டிங்ல கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட கொண்டு போயிட்டு அதுக்கடுத்து இவங்க அந்த கதைக்குள்ள போனோனே எந்த இடத்துலயுமே வந்து போர் அடிக்காம ரொம்பவே த்ரில்லிங்கா படத்தை மூவ் பண்ணியிருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல கதாநாயகனா ரோஷன் ஆண்ட்ரூஸும் கதாநாயகியா ஆனா பென்னும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இந்திரஜித் சுகுமாரனும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அரசியல்வாதி கதாபாத்திரத்துல சித்திக் நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்துக்கு வந்து பிளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு போலீஸ்கார கதாபாத்திரத்துல கலபோன் சஜன் வருவாரு, எப்பயுமே அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அவர் ரொம்பவே நல்லா பண்ணுவாரு. இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான். ஆன் த ஹோல் இந்த படத்துல வந்து ஒரு நைட் டிரைவ் அப்படிமா அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த நைட் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் நடக்கிற சீக்வன்சஸ் ஆகட்டும், அடுத்தடுத்து படம் போற இடங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப காட்சி வைப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாவோடய ரொம்பவே மெனக்கட்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ரசிகராக இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், பாருங்க என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் பண்ணி டங்கு தட்டி விடுங்க. அப்பதான் போற அப்படியே உங்க ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொன்று சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.